Hi guys, good morning. இன்னைக்கு நம்ம வந்து என்ன செஞ்சோம்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பாயா அண்ட் ஆர் சுதினும் சொல்லலாம். அதுக்கு சுட சுட இட்லி ஆவி பறக்குது. ஓகே, இந்த வெஜிடபிள் பாயா நம்ம எப்படி பண்ணோங்கிறத நம்ம வீடியோக்கு போய் பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஹாஃப் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த ஹாஃப் கப் நான் வந்து 3 cups ஆஃப் வாட்டர் அதே கப்பில் நான் வந்து ஊற்ற போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து 3 cups வாட்டர் ஊற்றிருக்கேன். இது கூடவே நான் வந்து 4 to 5 கார்லிக் கிளவுஸ் தோல் உரித்தது நான் போட்டிருக்கேன். தென் சின்ன வெங்காயம் அது 9 to 10 அதுவும் போட்டுக்கோங்க. ஸோ தட் இது வந்து இதோடு நம்ம விசில் போடும்போது குழந்தைங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க, அதை எடுத்து வைக்க மாட்டாங்க. இது கூட 1 teaspoon அளவுக்கு நான் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். அதுக்குள்ளார நம்ம வந்து இன்னொன்று குக்கரில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள் கிட்ட இருக்கோ போட்டுக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, தென் 2 big potato வந்து ஈவனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காரத்துக்கு நம்ம எதுவுமே போட போகிறதில்ல, நான் வந்து 2 green chili மட்டும்தான் போட போகிறேன். ஏன்னா காரம் கம்மியாக இருந்தால்தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு. இதெல்லாமே போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 1 லவங்கம், 1 பட்டை, தென் 1 பே லீஃப். ஓகே, இது பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது பாசிப்பருப்பு வந்து நல்லா விசில் வந்தோம்னா நல்லா மசிச்சுக்கலாம். தென் இது கூட நம்ம வந்து அந்த பாசிப்பருப்பை இது வேக வச்சு எடுத்தோம்னா அதையும் போட்டு கலந்துட்டு அட்லாஸ்ட் நம்ம வந்து தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டு கோகோனட் மில்க், நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கூட நீங்கள் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய இது இந்த கோகோனட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு குக்கரில் 2 tablespoons குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. கூடவே இது கூட நம்ம கீயும் ஊற்றிக்கலாம். ஸோ தட் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்மளுடைய வெஜ் பாயா. பக்கத்துலேயே நம்ம குக்கரும் அது விசில் வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டார் பூ, லவங்கம், ஏலக்காய் அதை போட்டுக்கோங்க. கூடவே 1 பே லீஃபும் போட்டுக்கலாம். தென் அதோட 2 green chili ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு நல்ல காரம் கொடுக்கும். நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுடலாம். கேரட் ஈவனாக கட் பண்ணிடுங்க, ஸோ தட் அது வந்து நல்லாவே வேகும். இப்போ நம்மளுடைய பீன்ஸ் அதுவும் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 cup க்ரீன் பீஸும் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரோசன் பீஸ் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனவங்க நம்ம பொட்டேட்டோ தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். சுத்தட்டு அது கருப்பாகாது, ஈவனாக அதுவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நம்மளோட குக்கர் பாசிப்பருப்பு வச்சது விசில் வந்துட்டே இருக்கு. நல்லா மிதஞ்சி இதுக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு வாட்டர் 1/2 cup நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து 1 விசில் ஓட்டுறதுக்காக நம்ம குக்கர் மூடிடலாம். எடுத்துக்கிட்டு வாங்க, நம்ம இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் பேனில் வச்சுருக்க ப்ரெஷர் ஒன்றா இறங்கணும் நம்ம குக்கர். இது இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மத்து வச்சு இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய குக்கரில் வெஜிடபிள்ஸ் வச்சோம்ல அதுவும் 1 விசில் வந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் இறங்கணுன்னு இந்த குக்கரும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அந்த பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டுருந்தோம்ல அது நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஈவன் ஆயிரும். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. பாருங்க நல்லா வெந்துருச்சு. அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மஸ்ட் எடுத்து பாசிப்பருப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. பார்க்குறதுக்கே கலர் ரொம்ப எம்மியாக இருக்கும்.
இப்போ இது ரெண்டுமே நல்லா வெந்ததும் போது நம்மளுக்கு தேவைக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதோட உங்களுக்கு ஹாஃப் கப் வாட்டர் ஊற்றி இந்த குக்கரில் இருக்கிறத நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ தான் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கோகோனட் இருந்தாலும் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி அதோட மில்க் ஊற்றிக்கலாம். நான் கொக்கோ மேஜிக்கோட கோகோனட் மில்க் இருக்குது, அதை நான் ஊற்றிக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றும் போது. இப்போ இது கூட கடைசியாக நம்ம ஹாஃப் லெமன் ஊற்றி இறக்கிற வேண்டியதுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஆப்பம் ரோஸ்ட்லி இடியாப்பத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எனக்கு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அண்டு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சூப் பாட்டு கூட கொடுக்கலாம், ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் வித் பாசிப்பருப்பு அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப்பாகவும் இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக ருசிச்சு சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், மீட் யூ இன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை.